உன்னுடைய நினைவு கடைசி கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். பகலில் கொடுத்த போஜனத்தில் நீ கையை கூட வைக்கவில்லை. நீ இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறாய். சரி, நாளையிலிருந்து நீ இதே சிரிப்போடு உன் வயிற்றை நிரப்பிக்கொள். இந்த சேனைகள் அனைத்தும் உங்களை கண்டு அஞ்சுகிறது மகாமாத்தியரே. அதனால்தான் தோற்கிறார்கள். வாருங்கள், என்னுடன் யுத்தம் செய்யுங்கள், என்னுடன் பயிற்சி செய்யுங்கள். நான் உங்களை கொல்ல முயற்சிக்கிறேன் என்பது போல் உங்களுக்கு தோன்றுகிறது அல்லவா? அதாவது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணமானது என் மனதில் தோன்றியதுதான். நீங்கள் அந்த சாணக்கியனை கொண்டு வருவதிலும் வெற்றி பெறவில்லை. அத்துடன் என்னால் உருவாக்கப்பட்ட நியமத்தையும் மீறிவிட்டீர்கள். அந்த சாணக்கியனை கொல்வதற்காக நீங்கள் திரிகாலனை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். அவர்களை நானே சிறைப்படுத்தி வைத்திருந்தேன். ஏன் அவ்வாறு செய்தீர்கள்? உங்களுக்கே நன்றாக தெரியும், உங்களது செயலில் நான் என்றும் சந்தேகம் கொண்டதே கிடையாது. ஆனால் என்னுடைய கட்டளையை மீறுவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. பிரச்சனை மிகப்பெரியது மகாராஜா. அவன் திரிகாலர்களையும் கூட கொன்றுவிட்டான். உங்கள் கட்டளையை மீறியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு! அந்த ஒரு பிராமணன் நம்மை விட சிறந்தவன் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றான், நமக்கு சவால் விடுகின்றான். ஆனால் இங்கு நீங்கள் ஒவ்வொரு படியிலும் வீண் என்று காட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். இனி நீங்கள் இங்கே இருங்கள், பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள். ஓம் மகாராஜா, நான் அந்த சாணக்கியனை பொறுத்தவரை வேறு விதமாக அவனை கையாள வேண்டும் என்று தோன்றுகிறது. இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது வெறும் பிரமைதான். உண்மையில் விளையாட்டு அரண்மனைக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன என்று நான் அறிய வேண்டும்.